கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, காலமே தேவனை தேடு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் வெற்றி நாளாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இயேசு அற்புதம் செய்கிற ஊழியத்தினுடைய 20 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிராஸ் டிவி ஊழியம் ஆரம்பித்து 6வது ஆண்டுக்குள்ளாக 6 ஆண்டு முடி 7வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதுவரை உதவி செய்த எபெனேசர் இனிமேலும் உதவி செய்ய வல்லமையில தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உதவி செய்ய வல்லமையில தேவனாய் இருக்கிறார். இந்த காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வித்து கொடுக்கும்படி, அவருடைய வார்த்தை கடந்து வரும்படியாக என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, காலமே தேவனை தேடி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். விசேஷமாக கிராஸ் டிவி ஊழியத்தினுடைய 6வது ஆண்டு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். 6 வருடமாக ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தி வந்த எபெனேசு இந்த 6வது ஆண்டு 7வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். நீரங்களை நடத்துவீராக. விசேஷமாய் காலமே தேவனை தேடு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலைகளை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஆண்டவர். இதுவரை உதவி செய்த தெய்வன் இனிமேலும் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே, இந்த நாளிலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த, உம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்த, உம்முடைய வார்த்தை ஓ ஜீவனுள்ள, உம்முடைய வார்த்தை கடந்து வருவதாக நீ சொன்னே. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாக இருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி என்னை மறைத்து நீர் வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் 6 ஆண்டுகளாக இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தி வந்தார். குறிப்பாக இந்த காலமே தேவனை தேடும் நிகழ்ச்சி 6 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாதத்திலிருந்து நம்ம புது நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தயார் செய்து என்ன செய்ய போகிறோம், ஒளிபரப்ப போகிறோம். தொடர்ந்து காலமே தேவனை தேடி நிகழ்ச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இதுவரை உதவி செய்த எபெனேசர், நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் வரும், ஆனால் அது நடுவில் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, பிரச்சனையில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டில் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளில் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாரும் உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய மாட்டார்கள் என்கிறதை காட்டிலும் நம்ம நினைக்க வேண்டிய காரியம், உதவி செய்ய முடியாது. உங்கள் பிரச்சனையில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மற்ற யாராலும் முடியாது. ஏன்னா எல்லாரும் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பாடுகளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தையும் போய் கேளுங்க, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனை. அப்போ இன்றைக்கி எந்த மனுஷண்டத்துலையும் நம்ம உதவி செய்வதை, உதவியை எதிர்பார்ப்பதை ஃபஸ்ட்டு நிறுத்திட்டேன்னா நமக்கு காரணம் இல்லாத டென்ஷனே வராது. உதவியை எதிர்பார்த்து அவர்கள் செய்யாமல் போகும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மனவேதனைகளை காண்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியம் செய்யட்டுமா, 24x7 24 மணி நேரம் எப்பொழுது உங்களுக்கு உதவணுமோ அப்பொழுதெல்லாம் உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர் என்னை சுரேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த எபெனேசர்ங்கிற வார்த்தை யார் மூலமாய் வைக்கப்பட்ட வார்த்தை, எந்த ஸ்தலத்திற்கு வைக்கப்பட்ட வார்த்தை, இந்த எபெனேசர்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தான் என்ன? பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இஸ்ரவேல் சனங்கள் எல்லாரும் வருஷத்தில் ஒரு முறை மிஸ்பாவிலை கூடி ஜெபிப்பது வழக்கம். அன்றைக்கு ஒரு விசேஷித்த உபவாச தினத்தை ஏற்படுத்தி மிஸ்பாவிலே உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் சனங்கள் அத்தனை பேரும் மிஸ்பாவிலே வந்து என்ன செய்கிறார்கள், கூடுகிறார்கள். இதை அறிந்த பெலிஸ்தியர்கள் இப்போ நாட்டுக்குள்ளே புகுந்து
இஸ்ரவேல் தேசத்தையே கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார்கள். இஸ்ரவேல் சனங்கள் எங்கே இருக்கிறாங்க? நாட்டை விட்டு தாண்டி மிஸ்பாவில் இருக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தியர்கள் இதை அறிந்து ஊரில் ஆள் இல்லைங்கிறத தெரிஞ்சு படையெடுத்து வராங்க. இப்போந்தான் இஸ்ரவேல் சனங்கள் சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசியை பார்த்து ஜபம் பண்ணுகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், ஓயாமல் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும், என்ன செய்வது தெரியலை, என் மனைவி பிள்ளைகள்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் வீடு வாசல் எல்லாம் அங்கே இருக்குது, பெலிஸ்தர்கள் உள்ளே புகுந்தால் எல்லாத்தையும் நாசமாக்கிடுவார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஜபம் பண்ணுகிறான். அப்பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? எந்த மனுஷனை எந்த ராஜாவையும் உதவிக்கு கூப்பிட முடியுமா? இந்த இடத்துலேருந்து அவங்க ஊருக்கு போக முடியுமா? இல்லை, முடியாது. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் இயற்கையை பயன்படுத்தினார். கர்த்தருடைய ஆயுதம் என்ன தெரியுமா? இயற்கை. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புத்தகம் 7:10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் மின்னல்களை ஏற்படுத்தினார், இடி முழக்கங்களை ஏற்படுத்தினார். மின்னல் இடி விழுந்த பொழுது அவர்கள் பட்டு விழுந்தார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று பயந்து ஓடினார்கள். மின்னல் இடி மூலமாக அவ்வளோ ஒரு பயம் நமக்கு ஏற்படும். ஒருவேளை நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களோ தெரியாது. நாங்கள் குடும்பமாக ஒரு முறை மலேசியாவில் ஒரு ஷூட்டிங், அப்போ அந்த மலேசியா பாட்டு ஷூட்டிங் எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி மழை பெய்ய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட இப்படி சொல்லப்போனால் பேய் மழை போல் மழை பெய்ய ஆரம்பித்தது. என் லைஃப்பில் அப்படி நான் மழையை பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு மழை பெய்த பிரச்சனை இல்லை, இடி கிட்ட விழுறது போல் இருக்குது. காதலாம் பயம் கிழிஞ்சிற மாதிரி இருக்கு. அங்கங்கே கார்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. அதே போல தான் இஸ்ரவேல் சனங்கள் குரோதமாக எழும்பின பெலிஸ்தர்கள் மேல் இடி முழக்கங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார், மின்னல்களை ஏற்படுத்தினார், பயந்து ஓடினார்கள். அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலை, கர்த்தர் யுத்தம் பண்ணி இவர்களை ஜெயிக்க வைத்தார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைப்பார். புரிதுங்களா? அந்த இடத்திற்கு தான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை நிறுத்துகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 7:12 வாசிக்கும் பொழுது, மிஸ்பாவிற்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் உதவி செய்தார் என்கிற வார்த்தை தான் எபனேசர். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் பெயர் எபனேசர். முதல் முறையாக அவரை சந்தித்த பொழுது அவரை பார்த்து கேட்டவங்க பேர் பைபிளுடைய பேர் தெரியுமா? எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பைபிள் உங்கள் பேர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவர் சொன்னார், என் பேர் பைபிளில் இருக்குது. அதுதான், பைபிளில் எந்த இடத்துல இருக்குது? ஐயா, பைபிளில் என் பேர் இருக்குன்னு தெரியும், ஆனால் எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, எந்த காரணத்திற்காக அந்த பேர் வைக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ தான் சொன்னேன், ஒவ்வொருத்தருடைய பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் பேரில் இம்மட்டும் உதவி செய்தார் என்கிற ஒரு பெயர் இருக்குது, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இந்த பெயரை வச்சுட்டு இவ்வளவு நாள் நான் மற்றவங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்தேன். எபனேசர்ங்கிற பெயரை வச்சுட்டு நான் மற்றவங்ககிட்ட போய் ஹெல்ப்பை எதிர்பார்த்தேன். இன்றைக்கி நான் தீர்மானம் பண்ணுறேன், நான் மற்றவங்ககிட்ட உதவியை நான் எதிர்பார்க்க மாட்டேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். இந்த தான் சொன்னார். அவருடைய வாழ்க்கையை மாறிட்டு அநேகருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இதுவரை உதவி செய்த தேவனாய கர்த்தர் இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார். என்னென்ன காரியத்தில் உதவி செய்ய போகிறார்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 60:11 வாசித்து பாருங்கள், சங்கீதம் 108:12 வாசித்து பாருங்கள், இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வார், மனுஷனுடைய உதவி விருதா. எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையில், இக்கட்டான சிச்சுவேஷனில் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவரே இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம்,
இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், என்ன பண்ணுறது தெரியல, உதவி யார் செய்வா செய்ய தெரியல, உதவி யாரும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, உதவி யாரும் செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். அதில் மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. எனக்கு அப்போ ஒரு 23 வயது இருக்கும், 23 வயது இருக்கும். ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை, என் பர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த கடையில் உள்ளவங்க, நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஜாமான்லாம் வாங்கிட்டேன். ஆனால் அங்கே கொடுக்க வேண்டிய பணம் 600 ரூபா, நான் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன் அந்த கடைக்காரர்கிட்ட, உண்மையாகவே பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு, நான் ஜாமான் இருக்கட்டும், வந்து வேணால் வாங்கிக்கிறேன். அவருக்கு ரொம்ப கோபம், அப்போ இனி யாருக்குமே தெரியாதா, அப்போ நீங்கள் எதுக்கு இந்த ஜாமான்லாம் எடுத்தீங்க, சம்மந்தமே இல்லாமல் என்று கோபப்பட ஆரம்பித்தார். திடீர்னு யாரோ ஒருவர் வந்தார், அந்த 600 ரூபா தானேங்கய்யா, தம்பிக்கு நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு 600 ரூபா கட்டிட்டாங்க. எனக்கு அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் யார், எதுக்காக இந்த பணத்தை கட்ட, இல்லை தம்பி என் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி சாக கிடக்கச்சால A1+ ரத்தம் தேவைப்பட்டுச்சு, அப்போ தான் நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்க. ஆனால் ரத்தம் கொடுத்த உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டி கூட கொடுக்கச்சால கூட நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு எனக்கு சமயம் கிடைக்கல. இன்றைக்கி ஆண்டவராக பார்த்து உங்களை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் ஹாப்பியாக கொண்டுட்டு போங்க தம்பி. ஸோ இக்கட்டலை கத்தர் உதவி செய்வான். மனுஷனுடைய உதவி விருதா. நம்ம லைஃப்பில் எப்போல்லாம் இக்கட்டான சிச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் கத்தரை நோக்கி பாருங்கள், கத்தரிடத்தில் உதவியை எதிர்பாருங்க, கத்தர் உதவி செய்வான். விதமத்தில் ஒரு வேதனையான ஒரு காரியம் ஒன்று நடந்தது. ஒரு தகப்பனாருக்கு ஒரு மகன், அந்த மகனுக்கு ஒரு கொடிய பிசாஸ், ஒரு கொடிய பிசாஸ். அந்த பிசாஸ் என்ன செய்யும், தீயை பார்த்தா தீயில் அந்த பையனை கொண்டு தள்ளி கொலை செய்ய நினைக்கும், தண்ணியை பார்த்தா தண்ணியில் கொண்டு தள்ளி கொலை செய்ய நினைக்கும். பலமுறை தீயில் அந்த பையன் விழுந்திருக்கிறான், பலமுறை தண்ணியில் விழுந்து அவன் சாக பார்த்துருக்கிறான். இந்த தகப்பனார் அவருடைய சீசர்கிட்ட, இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கிட்ட வந்து சொல்கிறாரு, என் மகனுக்குள்ளே ஒரு கொடிய பிசாசு இருக்குது, இந்த பிசாசு தண்ணியிலையும் தீயிலையும் தள்ளி என் பையனை கொலை செய்ய பார்க்குது, எப்படியாவது என் பையனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த சீசர்கிட்ட கேட்கும் பொழுது சீசர்களால் துரத்த முடியலை. அப்போ தான் இயேசு கிறிஸ்து வருகிறான். Mark 9:23-24 வசனத்தில் இயேசுவை பார்த்து அந்த தகப்பனார் கேட்கிறான், ஏதாவது என் மகனுக்கு செய்ய கொடுமானால் என்மேல் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்தருளும், எனக்கு உதவி செய்தருளும், எனக்கு உதவி செய்தருளும். இயேசு அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ விசுவாசிய கொடுமானால் உனக்கு ஆகும். நான் உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நீ விசுவாசித்தினா உன்னை எதிர்பார்க்கிற உதவி உனக்கு கிடைக்கும். அந்த தகப்பனார் விசுவாசித்தா, என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த மகனுக்குள்ளே இருந்த கொடிய பிசாசு மாறியது, அவருடைய பிரச்சனைகள் மாறியது, அவருடைய கண்ணீர் மாறியது, அவர் பெருமூச்சு விட்டுருப்பா, இத்தனை வருஷமாக என் பையனை பாதுகாத்து தூங்காமல் கொல்லாமல் என் பையன் செத்துருவானோன்னு நினச்சி கதறினேன், இன்றைக்கி கத்த விடுதலை கொடுத்து விட்டான், கத்தர் உதவி செய்தான். என் அன்புக்குரியவர்களை, பண பிரச்சனையா, இக்கட்டான சூழ்நிலையா, என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லையா, உதவிக்கு யாரும் வர முடியாத சூழ்நிலையா, கத்தர் இன்றைக்கு உதவி செய்வா. இந்த நாள் கத்த உண்டு பண்ணின நாள், இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு உதவி செய்தல், மனுஷண்டத்தில் நான் எதிர்பார்க்கலை, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்தல்னு கேட்போமா. அன்பின் தகப்பனே, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் இனிமேலும்
உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இக்கட்டிலே நான் உதவி செய்வேன். மனுஷர்களுடைய உதவி விருதாக, மனுஷர்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. இன்றைக்கு இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, இந்த காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தரிலும் அப்பா. யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் உதவி செய்தார்கள். பண பிரச்சனையிலே உதவி செய்தார்களும் ஆண்டவர். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலே உதவி செய்தார்களும் ஆண்டவர். ஆண்டவர் பீசாசின் போராட்டத்தில் உதவி செய்தார்களும் ஆண்டவர். தடைகள் அதை எப்படி மாறும் தெரியவில்லை, உதவி செய்தார்களும் ஆண்டவர். என் தேவனாய் கர்த்தர், இன்றைக்கு நீ உதவி செய்கிறதற்காக நன்றி. உதவி செய்ய யாரும் இல்லையே. கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு நன்மையை செய்தருளுவீராக. இந்த நாள் இவர்களுடைய வாழ்க்கையில் இனிய நாளாக இருக்கட்டும் ஆண்டவர். இந்த நாள் இவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா. இவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய வேலைகளிலே கத்தர்வர்களை ஆசீர்வதியும் அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியும், கணவர் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த நாளிலே இவருடைய போக்கு வரத்தில் வலதுகரம் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.